हाई व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल साई वास्टेल व्लॉग्स इनकी नम्बर चैनल ड्राई फ्रूट्स लड्डू इधर प्रोटीन लड्डू किड्स के डेली और लड्डू कुत्ता पोदो अंपी और एनर्जी कड़ेको सो वांगा वीडियो को लपे पातरला सो इधर कागा वंदे ना वंदे नाल ड्राई फ्रूट्स एड़तर के बादम कैशू अक्रोट पिस्ता அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டிங்க்கு ரவுண்டாக நல்லா வரதுக்காக மோல்டிங்க்காக நான் வந்து டேட்ஸ் எடுத்துருக்கேன். அதோட கொஞ்சம் ஹனியும் சேர்த்துப்போம் லாஸ்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு கோர்ஸ் பவுடராக ரொம்ப வந்து சாஃப்டாக அரைச்சிடாதீங்க, கோர்ஸாக சாப்பிடும்போது அந்த பருப்பு பருப்பு தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிடலாம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பருப்பு பருப்பாக தெரியற அளவுக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் கோர்ஸாக. இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை ரோஸ்ட் பண்ணல, இல்லை ட்ரை ரோஸ்ட், அதுக்காக வந்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பவுடர் அடிச்சோடனே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெய் உருகிடுச்சு, இப்போ இந்த பவுடரை போட்டுடலாம். ஸோ இந்த பவுடருக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 200 grams வந்து டேட்ஸ் வந்து தேவைப்பட்டது. ஸோ உங்களுக்கும் அதே அளவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 200 grams கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வந்து நம்ம வந்து ஒரு 4 to 5 minutes வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரா ஸ்மெல் போயிடுச்சு, டேட்ஸையும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்கே தான் கொஞ்சம் வந்து ப்ரொசீஜர் கொஞ்சம் லேட்டான மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து நல்லா வந்து அந்த டேட்ஸும் அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்டும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இதோட கலரே வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேட்ஸும் அந்த பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனாலும் வந்து இன்னமும் மிக்ஸ் ஆகணும், அங்கங்கே வந்து உருண்டு உருண்டையாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோல்டாகிற அளவுக்கு வந்து இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஹனி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மோல்டிங்காக வந்து இங்கே வந்து ஹனி கூட யூஸ் பண்ணுறோம் கொஞ்சமாக வந்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹனி போட்டு தேவைப்பட்ட அளவுக்கு ஹனி போட்டுகிட்டே வந்து ரவுண்ட்ஸ் பிடிச்சிக்கோங்க நல்லா. ஸோ வந்து சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் இது. ஸோ நம்ம வந்து இது நான் எடுத்த குவான்டிட்டியில் வந்து எனக்கு வந்து 20 லட்டூஸ் வந்துச்சு கரெக்டாக. ஸோ இது வந்து நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வெளியே இருந்தால் கூட இது வந்து 10 நாள் ஆனாலும் கெடாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு லட்டு, டேஸ்டியாக வந்துச்சு. ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சக்கரை போடல, மெயினாக அதுதான். இங்கே சக்கரை போடாமல் நம்ம டேட்ஸும் ஹனி போட்டே நம்ம வந்து லட்டு பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் பண்ணி எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.